தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கபடி போட்டியில் தொடர்ந்து நான்காவது முறையாக தங்கம் வெல்லும் முனைப்புடன் களமிறங்க காத்திருக்கின்றனர் தமிழக வீரர்கள். சாதனைகளை புரிய காத்திருக்கும் இவர்களுக்கு சோதனைகளுக்கும் பஞ்சமில்லை. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான கபடி போட்டி ஏப்ரல் 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. 14 மாநிலங்கள் பங்கேற்கக்கூடிய இந்த போட்டியில் 3 முறை தங்கம் வென்ற தமிழ்நாடு அணியும் களம் இறங்குகிறது. இதற்கான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வீரர்கள். மற்ற கபடி வீரர்கள் போல் மைதானத்தில் அல்லாமல் கடற்கரையில் பயிற்சி செய்ய காரணம் என்ன என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஆம், தேசிய அளவில் 3 முறை தங்கம் வென்ற தமிழக வீரர்கள் பயிற்சி பெற மைதானம் கூட இல்லை என்பதே உண்மை. என்ன செய்ய? பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒன்று கூடக்கூடிய இவர்கள் இதுபோன்று கடற்கரைகளில்தான் பயிற்சி மேற்கொண்டு தங்கத்தை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். பொதுவாக ப்ரோ கபடி போன்ற போட்டிகளுக்கு வழங்கப்படக்கூடிய முக்கியத்துவம் தங்களுக்கு வழங்கப்படுவது இல்லை என்பதே மாற்றுத்திறனாளி கபடி வீரர்களின் ஆதங்கம். மைதானம் மட்டுமல்ல, உடை, விளையாட்டு உபகரணங்கள், பயிற்சியாளர்கள் என்று அனைத்துமே சொந்த செலவுதான் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். போட்டிக்கு தயாராகும் போது கடைசி 10 நாட்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி என்று சத்தான உணவு உட்கொள்வது அவசியம். இதற்காக மட்டும் 15,000 ரூபாய் வரை செலவாகும் என்று கூறக்கூடிய மாற்றுத்திறனாளி கபடி வீரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் இது மிகவும் சிரமம் என்கின்றனர் வருத்தம் தேய்ந்த குரலில். எங்களுக்கு இந்த மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுல வந்து ஃபினான்சியலாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்ப பின்தங்கியே இருக்கோம். இதில் அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாமே எங்களோட விளையாட்டுகளை பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கையும் அவங்களால என்ன சப்போர்ட் செய்ய முடியுமோ எங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. அது பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும் எங்களுக்கு. முறையான அடிப்படை கட்டமைப்பு, பயிற்சி எடுக்க செல்ல போக்குவரத்து வசதி, வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு அரசு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பெற்றுத்தந்தால் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் விளையாட்டுப் போட்டியில் பல்வேறு சாதனைகள் படைப்போம் என்று உறுதிபட கூறுகின்றனர். தங்கங்களை குவித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தங்களை மற்ற விளையாட்டு வீரர்களை கௌரவிப்பது போல் தேவையான உதவிகளை அரசு செய்து தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. News18 செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார். சசிகலா அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய நிலையில் அதிமுக தொண்டர்கள் விரும்பும் நபரை அரசியலிலிருந்து யாராலும் விரட்ட முடியாது என்று சசிகலா பதிலடி கொடுத்துள்ளார். ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு வந்து அரசியலிருந்து ஒதுங்கி விடுவது என்பது, அது ஒதுங்கி விடுவது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. எனவே எல்லா நானே பேடுகள் சொல்றதுன்னா இன்னைக்கு கட்சியை பொறுத்த நல்ல ஆரோக்கியமா எழுச்சியா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ எந்த பகிரத்தை முயற்சி பண்ணாலும் அது வந்து ஒரு விழலுக்கு இறைத்த நீர்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஒரு வேஸ்ட். அது அதனால ஒதுங்கிறது நல்லது. அது மாதிரி ஒதுங்கினா ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல்ல இருக்கிறதோ இல்லாம போறதோ இதெல்லாம் வந்து அந்த கழகத்தில் உள்ள அடிப்படை உறுப்பினர்கள் வந்து எடுக்கிற முடிவு. தனி ஒரு மனிதரா எதுவும் சொல்ல முடியாது யாரும். அதனால தமிழக மக்களும் கழக தொண்டர்களும் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள அரசியல்லேருந்து யாரும் விரட்ட முடியாது. சென்னை அயோத்தியா மண்டபத்தை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு மாம்பலத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தை ராமசமாஜம் நிர்வகித்த நிலையில் நிதி முறைகேடு புகார் எழ 2013 இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமசமாஜம் தொடர்ந்த வழக்கை கடந்த வாரம் தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. ராமசமாஜம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமசமாஜ் என்பது
தேர்தல் மூலம் தேர்வாகும் 15 நபர்கள் மூலம் நடத்தப்படுகிறது என்றும் எந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களாலும் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். சிறிய சிலைகளை வைத்து மட்டுமே பக்தர்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் மண்டபத்தை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு சென்றது சட்டவிரோதம் எனவும் அவர் வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறநிலையத்துறை இணை ஆணையர் உத்தரவின் பேரிலேயே அயோத்தியா மண்டபம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக விளக்கம் அளித்தார். அயோத்தியா மண்டபம் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அறக்கட்டளைக்கு சொந்தமான பள்ளியை கையகப்படுத்தவில்லை எனவும் கல்யாண மண்டபத்தை அவர்களே பயன்படுத்தலாம் என்றும் அரசு தரப்பு கூறியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கு குறித்து தமிழக அரசும் அறநிலையத்துறையும் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை April 21 தள்ளி வைத்தனர். அதுவரை மேல்முறையீடு வழக்கில் எந்தவித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். பீஸ் திரைப்படத்தின் புதிய ட்ரெய்லர் ரிலீஸ் உள்ளிட்ட சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனாங்கோடு அருகே கடன் பிரச்சினையில் டைல்ஸ் கடை உரிமையாளரை இரும்பு கம்பியால் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாங்கோட்டையைச் சேர்ந்த ரவி திக்கனாங்கோட்டில் டைல்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவரிடம் 4 மாதங்களுக்கு முன்பு ஜான் கிறிஸ்டபர் என்பவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டைல்ஸ் பொருட்களை கடனாக வாங்கியுள்ளார். இதுவரை பணத்தை திரும்பத் தராத நிலையில் இருவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு ரவியின் வீட்டிற்கு வந்த ஜான் கிறிஸ்டபர் அவர் மீது இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜான் கிறிஸ்டபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் மாநகர பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 10ஆம் வகுப்பு மாணவர் தவறி விழுந்தபோது பின் டயர் ஏறியதில் அவர் வலது காலை இழந்தார். பதுவஞ்சேரியைச் சேர்ந்த 14 வயதான வசந்த் சேலையூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இவர் பள்ளிக்கு அகரம் தென்னிலிருந்து மேற்கு தாம்பரம் வரை செல்லும் மாநகர பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்தார். கேம்ப் சாலை அருகே சென்றபோது தவறி கீழே விழுந்த மாணவரின் காலில் பேருந்தின் பின் சக்கரம் ஏறி இறங்கியது. பின்னர் போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் மாணவரின் வலது கால் முற்றிலுமாக சிதைந்ததால் அகற்றப்பட்டது. பொள்ளாச்சி அருகே கேம் விளையாடுவதற்கு தந்தை செல்போன் தராததால் 6ஆம் வகுப்பு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி கிட்டான் அம்மாள் தம்பதியின் மகன் அர்ஜுனன். இவர் சிக்கலாம்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். திங்கட்கிழமை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று வந்த அவர் கேம் விளையாடுவதற்காக தந்தையின் செல்போனை கேட்டுள்ளார். இதற்கு பழனிசாமி மறுப்பு தெரிவித்த நிலையில் அர்ஜுனன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இங்கிலாந்தில் மனைவியை சுமந்து கொண்டு கணவர்கள் ஓடும் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. சேறு தண்ணீர் ஊற்றுவது போன்ற தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அதனை கடந்து மனைவியை சுமந்து சென்றவருக்கு கைத்தட்டல் குவிந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் இந்த ஆண்டு ஜூலையில் நடக்கும் உலக அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வாகினர். பீஸ் திரைப்படத்தின்